அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஸ்டேஜில் இருக்கிற என் கொலீக்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் த டிலே டு கம் ஹியர். ஏன்னா நாங்கள் கேரளாவில் வந்து ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டுருந்தோம் ஃபார் சை, அண்ட் அங்கே ரொம்ப ரொம்ப நல்லாவே போயிட்டுருந்தது. அண்ட் இங்கே கொஞ்சம் ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு. ஸோ ஐம் ரியலி சாரி ஃபார் த டிலே. பட் லைக் ஐ செட், ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து வி ஃபினிஷ்ட் கேரளா ப்ரமோஷன்ஸ். அண்ட் நான் ஃப்ளைட் ஏறும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது தட் எங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கிற 150 ஸ்க்ரீன்ஸ் ஃபார் சே, இப்போ 150 ஸ்க்ரீன்ஸ் கிடையாது, இட்ஸ் பிகம் 70 இல்லை 60, அதுவும் கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அண்ட் ஐ வாஸ் ரியலி டேக்கன் அபேக், லைக் எதுனால எப்படி நடக்குது? பிகாஸ் ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் ரிலீஸிங் சே. ஆக்சுவலி மார்ச்சில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் டு பி ஆனஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் வந்தது அண்ட் வி ஆல் சப்போர்ட்டட் இட். அண்ட் தென் அதுக்கப்புறம் என் ப்ரொடியூசர் மண்ணு இங்கே எங்களுக்கு ஒரு டேட் வரணும், ஒரு ரிலீஸ் வரணும், ரிலீஸ் டேட் வந்தால் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், ஒரு நியாயப்படி நம்ம கவுன்சில் எங்களுக்காக என்னெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம், நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு இப்போ நவம்பர் 16th ஒரு டேட் கிடச்சிருக்கு. பட் சமீபத்தில் எனக்கு ஒரு நியூஸ் வந்தது தட் திரு விஜயாந்தினி சார் வந்து அவங்க படம் திமிர் பிடிச்சவன், சாரி ஐம் சாரி, திமிர் பிடிச்சவன் அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நவம்பர் 16th. அண்ட் எங்களுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து கிளியர் லெட்டர் கொடுத்துருக்காங்க தட் இந்த மாதிரி நவம்பர் 16th நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். பட் அவங்க படத்துக்கு நான் கேள்விப்பட்ட விஷயம், அவங்களுக்கு அந்த லெட்டர் வரல. ஸோ அதுக்கு மீறியும் அவங்க வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் எங்களுக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்குமா எங்களுக்கு தெரியாது. ஸோ வி ஐம் ரியலி அப்செட். ஆக்சுவலி நான் யூஸ்வலாக அந்த மாதிரி நான் ஐம் நாட் டுடே ஐ நோ இட் பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் எப்படி நடக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என் கொலீக்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் விஷால் தலைவர், யூனோ ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் நாசர் சார் எல்லோரும் வந்து ரொம்ப போராடினாங்க அண்ட் ஃபார் ஃபார்மிங் சம்திங் பெட்டர் அண்ட் ஒரு க்ளீன் ஒரு ரூல்ஸ் படி ஹவு கவுன்சில் ஷுட் ஒர்க், இதெல்லாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ கூட இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா இட்ஸ் லிட்டில் சேட் அண்ட் ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. பட் கண்டிப்பாக என் படம் வந்து ஐ மீன் என் ஃப்ரெண்டு விஷால் அவங்களுக்கு வந்து நான் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கால் பண்ண உடனே அவர் ஃபோன் எடுத்து எனக்கு கால் பண்ணார, இன்னும் எங்களுக்காக அங்கே போராட்டிகிட்டு இருக்காரு கவுன்சிலில். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு விஷால் அண்ட் தட் என்டையர் டீம் ஃபார் வாட் எவர் தே ஆர் டூயிங். பட் அஸ் ஐ செட், வாட் கேன் வி டூ, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. த கவுன்சில், ப்ரொடியூசர் கவுன்சில் கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா மனு மோகன் வந்து ஒரு மலையாளி ப்ரொடியூசர், மலையாளம் கேரளாவிலேருந்து வந்திருக்காரு. ரொம்ப ஒரு ஹாப்பினஸோட படம் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் படம் பண்ணணும்னு சொல்லி வந்த ஒரு ப்ரொடியூசர் அவர். அண்ட் இல்லை, எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக போகலாம், யாரும் ஹர்ட் பண்ண வேணாம், எந்த கவுன்சிலையும் சரி ஆக்டர்ஸ் யூனியன் யாரும் ஹர்ட் பண்ண வேணாம், ப்ராப்பர் அவர் நல்லா படம் எடுத்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணணும் சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காரு இவர். பட் ஒவ்வொரு சுச்சுவேஷனை தாண்டும் போது ஹீஸ் லைக் அவருக்கு வந்து எல்லாமே நெகட்டிவாக தான் போகுது. ஸோ இப்படி வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எப்படி இந்தியா சென்னையில் வந்து தமிழில் வந்து படம் எடுப்பாங்க? அண்ட் வாழ்வும் தமிழகம்னு சொல்லுவீங்களே, ஹவு கேன் ஹீ சர்வைவ், ஹவு கேன் நியூ பீப்புள் லைக் திஸ் சர்வைவ்? நான் மனு பற்றி மட்டும் பேசலை, நான் வந்து புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் யாரோ வந்து யூனோ தே கம்மிங் டு மேக் அ ஃபில்ம் இன் தமிழில், அதை எப்படி பண்ணுவாங்க? ஹவு வில் தே டூ இட் இஃப் தீஸ் திங்ஸ் கைண்ட் ஆஃப் ஹேப்பன்? சில பேர் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணி அவங்க காசு எல்லாம் சேர்த்துட்டு ஓகே ஒரு நல்ல படம் பண்ணுவோம், இவர் கூட பண்ணுவோம், அவர் கூட பண்ணுவோம், ஒரு ட்ரீமோட வருவாங்க. இந்த மாதிரி ட்ரீம் எல்லாம் க்ரஷ் பண்ணால் எப்படி? வி ஹவ் வெயிட்டட் ஃபார் ஸோ லாங் ஃபார் சே. அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் த்ரூ உங்கள் மூலமாக யூனோ வி கேன் கெட் சம் கைண்ட் ஆஃப் அ ஜட்மெண்ட். அண்ட் வி ஹோப்பிங், எங்களுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் மேலே, எங்கள் ஆர்டிஸ்ட் யூனியன் மேலே எல்லாம் நம்பிக்கை இருக்குது. அஃப்கோர்ஸ் வி ஹாவ் அ லாட் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். பட் எங்கள் படத்தை வந்து கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஏன்னா எல்லோரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட நான் இங்கே வந்தேன். நான் ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் கூட ஐ டோன்ட் இஃப் யூ கைஸ் சீன், நான் எல்லோரும் ஸ்பேம் பண்ணிட்டுருக்கேன் நவம்பர் 16. பட் இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் இட்ஸ் ரியலி அப்செட்டிங். அண்ட் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் எதுக்கு கவுன்சில், எதுக்கு வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் லாஸ் எல்லாம்? வை எல்லாமே அவங்க இஷ்டப்படி பண்ணலாமே. எந்த டேட் நான் தேவையில்லை, அதை தூக்குங்க, இந்த படத்தை இந்த படம் போடுங்க, அப்படி ஏதாவது இருந்தால் அப்புறம் என்ன யூஸ்? வை டூ ஆல் திஸ்? வி குட் கோ பேக் டு டூயிங் சம்திங் எல்ஸ். அதான் நான் கேட்குறேன். ஸோ ஒரு வருத்தத்தோட ஐம் ஆஸ்கிங் யூ கைஸ் டூ ஹெல்ப் அஸ். சரி வந்து தியேட்டருக்கு வரணும், நவம்பர் 16 தியேட்டருக்கு வரணும், பிளான் பண்ண மாதிரி வரணும். நான் வந்து மற்ற படங்கள் எல்லாம் வரக்கூடாது, ரிலீஸ் பண்ணக்கூடாதுலாம் சொல்லலை. நான் அவங்க படமும் வரணும், அந்த படமும் வந்து வெற்றி ஆயிடணும் எல்லாம் சொல்கிறேன். பட் நாட் ஆன் ஸ்டாம்பிங் ஆன் சம்படி எல்ஸ் இஸ் ட்ரீம் தான் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் யூனோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து ஏன்னோ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நவம்பர் 16 ரிலீஸ் பண்ணோம். அண்ட் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி 150 ஸ்க்ரீன் எங்களுக்கு கிடைக்கணும்.
தான் நான் என்னோட சின்ன வேண்டுகோள், சின்ன இல்லை இட்ஸ் மை பெரிய வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் மீடியா, யூ கைஸ் ஹேவ் ஆல் த பவர். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ டென்ட் நோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நம்ம பண்ண போகிறோம், ஐ ரியலி ஐ வாசன்ட் ப்ரிப்பேர்ட், பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, ஐ ஹாவ் டு டெல் யூ திஸ். ஸோ எப்படி போயிட்டுருக்கு, மை ஆர்டிஸ்ட், மை கோஸ்டர்ஸ், மை ப்ரொடியூசர், ஆல் ஆர் வேர் வெரி அப்செட். எனக்கு வந்து ஏன்னா கேரளாவில் ப்ரொமோஷன்ஸ் அப்படி அவ்வளோ நல்லா போச்சு, அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நியூஸ் வந்ததுடனே ஜஸ்ட் ப்ரோக் ஆர் ஹார்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நாளாக நாங்கள் காத்துட்ருக்கோம் ஃபார் திஸ் மூவி. ஸோ எஸ் ஸோ அந்த கேள்வியை வந்தால் தட் வை எவ்வளோ டிலே எடுத்து படம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். ஸோ டூ சப்போர்ட் மீ அண்ட் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், ஏன்னா ஐ ஜஸ்ட் கான்ட் கீப், ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் ப்ளீஸ் கேளுங்க. லெட் மீ ஓகே அது ஓகே சார். பட் எங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கான்னு நான் கேட்குறேன். அவங்களுக்கு தீபாவளி ரிலீஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க, பட் கவுன்சில்லேருந்து அவங்களுக்கு லெட்டர் வந்ததா? ஏன்னா எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. வி ஹவ் காட் அ லெட்டர், ஐ காட் அ காப்பி, ஐ கேன் சப்மிட் இட் த்ரூ என்டையர் டு ஆல் யூ பீப்புள். ஒரு லெட்டர் வந்திருக்கு, அந்த லெட்டரோட தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணணும். அந்த லெட்டர் படி தான், நியாயப்படி ரூல் படி வி ஆர் சப்போஸ் டு டூ தட். ஸோ எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. நான் கேள்விப்பட்ட விஷயம்னா அவங்களுக்கு அந்த லெட்டர் இல்லை. ஸோ ஹவு கேன் யூ டூ தட்? அண்ட் இருந்தாலும் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், ஐ டோன்ட் கேர் வி ஹவ் டு ரிலீஸ் திஸ் மூவினா. அப்போ மற்ற படங்கள்ல நான் எப்படி அதை கோப் அப் பண்ணுவாங்க? எங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது. யோசிச்சு பாருங்கள், சர்க்கார் மூவி 600 ஸ்க்ரீன்ஸ், அப்புறம் ஜோதிகா மேடமோட படம் ஏன்னா காட்டின் மொழி அந்த படம் வந்து 200 ஸ்க்ரீன்ஸ், அப்புறம் 150 ஸ்க்ரீன்ஸ், அந்த 150 ஸ்க்ரீன்ஸ் யாருக்கு போவோம்? அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? தள்ளி 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 தள்ளி, அப்புறம் 2.0, அப்புறம் ஹவு டு யூ டூ தட்? எங்கள் க்ரியேட்டிவிட்டி எப்படி நாங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணுறது? எப்போ பண்ணுறது சார்? ரொம்ப நாளாகவே சார், மார்ச்சில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சார் இது. ஆமாம், யூ சப்போஸ் டு, எத்தனை எவ்வளோ டைம் ஆச்சு சார் ரிலீஸ் பண்ணுறீங்க? நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நியாயப்படி தான். லைக் இல்லை இல்லை, அவங்க நாங்கள் எங்களுக்காக பேசிட்டுருக்காங்க, கவுன்சிலில் பேசிட்டுருக்காங்க, டேட் வரும். நான் வேறு டார்ச்சர் பண்ணிட்டுருந்தேன் ப்ரொடியூசரை பாவோம், எப்போ ப்ரோ எப்போ வரும், இல்லை இல்லை வரும், நம்பிக்கை இருக்குது சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்திருக்கு, வந்ததுக்கப்புறம் அதுவும் தேவையில்லை. நம்ம ரிலீஸ் பண்ணுற படத்தை நான் எப்படி சார் சொல்லுங்கள்? ஹவ் வில் வி ஷோ கேஸ் திஸ்? வாட்ஸ் த யூஸ் இந்த? அண்ட் சார் இது ஒரு ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் கூட இல்லை சார். சென்னைக்கு நீங்கள் வந்து, நான் கூட இன்னொரு ஊர்லேருந்து இங்கே வந்தேன், நீங்கள் எவ்வளோ என்ன சப்போர்ட் பண்ணீங்க, எவ்வளோ அன்பு கொடுத்தீங்க, எவ்வளோ என்ன வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் இந்த மாதிரி விஷயத்தில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்தால், வி நீட் ப்ரொடியூசர்ஸ், வி நீட் சினிமா டு க்ரோ. தமிழ் சினிமா இன்னும் முன்னேறணும், பெருசாக வரணும், நிறைய பேர் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். தமிழ் சினிமா பெருசாக வரணும்னா தான் இது நான் பார்த்துட்ருக்கேன். பட் இப்படி வந்தால் ஹூல் கம், எவ்ரிபடி கெட் ஸ்கேட், ஐயோ அங்கே போனால் யூல் பேர்ன் யர் ஃபிங்கர்ஸ் தான். அந்த மாதிரி தானே ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்ம் ஆகும், அது ஃபார்ம் ஆகக்கூடாது சார். அதுதான் எனக்கு பயம். எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் ஸோ that they cooperating with them, other even without the letter, other distributors cooperating with them pandraangala outright, yes, cooperate pandraanga sir. But law padi eppadi irukala, oru union na eppadi naanga follow pannanum, and the union sonnaanga na nama adu kandipa adu kekkanum, illa union na wait pannunga naan release pandren sorry appadi sonna eppadi sir? Appuram mathumilla kuda we don't also need to follow things illa, rules and regulations and all sir. அதுதான், பட் நான் யாரும் குறை சொல்லலை, எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் கூட குறை சொல்லலை. பட் ஐம் சேயிங் அங்கே எங்கே கூட எங்களுக்காக போராடிட்டுருக்காங்க, தேர் டாக்கிங் பேச்சுன்னு போயிட்டுருக்கு. பட் ஐ எக்ஸ்பெக்ட் சம் குட் தீர்ப்பு சார். இது இட்ஸ் நாட் சம்திங் அப்படியே விட்டுடலாம், சும்மாவே விட்டுடலாம். எல்லாரோட ட்ரீம்ஸ் சார், கனவு இருக்குது சார் இந்த படத்தில். ஸோ தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், தே ஜஸ்ட் கேன் கிராப் ஒரு டேட். மூணு படம் அந்த படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆகணும்னா அந்த மூணு படம் தானே வரணும். நாலு தடவை நானும் வரேன் ஸ்ட்ரீம்ஸ் கொடுக்கணும் எப்படி சார்? அதுதான் போயிட்டுருக்கு, அதுதான் பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் ஐம் வெரி அப்செட் அபவுட் இட். வுட் எனிபிட் இஃப் ஐ வுட் ஐ டூ இட் ஐ வுடன் டூ இட். இந்த மாதிரி ஒரு எத்திக்கல் பேசிஸில் கண்டிப்பாக அது பண்ணக்கூடாதுல, இட்ஸ் அன்எத்திக்கல் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ளீஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். யூ ஹாவ் எனி அதர் க்வெஸ்சன்ஸ் கைஸ்? அப்புறம் அஃப்கோர்ஸ் இருக்குது சார், நான் ஏன் படத்துக்காக தான் நான் பேசுவேன் சார். மை மூவி மை டீம். ஆமாம் சார், கண்டிப்பாக அவர்கிட்டையும் கேட்டேன் சார், அவர் தான் நான் சொன்னேன்ல சொன்ன மாதிரி சார், அவர் போராடிட்டு இருக்காரு, எங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்காரு அவர். அண்ட் ஆமாம் எஸ் சார், தெரியுது சார், ஐ நோ உதயா சாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஐம் டாக்கிங் ஃபார் மை ஃபிலிம், கண்டிப்பாக ஐ நோ அவங்க பிரச்சனை, அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஐம் நாட் சேயிங் ஜஸ்ட் ஆ ஃபிலிம், அவங்களுக்கும் இருக்குது. பட்
நாங்களும் வெயிட் பண்ணுறோம் சார். சார் நான் ஏன் சார் என் டீம் சார்பாக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இட்ஸ் நாட் லைக் என் படம் மட்டும் வரணும், மற்ற படம்லாம் வரக்கூடாது அப்படிலாம் சொல்ல. விஜயந்தினி சார் கூட படம் அந்த படம் வரக்கூடாதுன்னு சொல்லலை. வரட்டும், நல்லா வெற்றியாக போட்டோம், ஐ டோன்ட் மைண்ட். பட் நாட் ஸ்டாம்பிங் அன் அஸ் அண்ட் கோயிங். நம்மளை மெதிச்சு மேலே போகிறது என்ன சார் அது? அண்ட் நியாயப்படி தான் கேட்குறோம், நாங்கள் வந்து சம்திங் அன்லாஃபுல்லாக கேட்கல சார். நீங்கள் தள்ளி போட்டுருங்க, நாங்கள் வரோம், எங்களுக்கு டேட் இல்லை இருந்தாலும் என் படம் ரிலீஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி இது கூட கேட்கல. வி ஆர் ஜென்யூன்லி வியூ காட் இட் பை லா. ஸோ அதுதான், வி நீட் எவ்ரிபடி டு நோ திஸ். இது மாதிரி நடக்குதுன்னு 150 இப்படி தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் மிஸ்ஸஸ் ஷானவாஸ், ஹி ஹேண்டில்ஸ். வாங்க வாங்க, கம், இட்ஸ் ஓகே, ப்ளீஸ். திஸ் இஸ் மிஸ்டர் ஷானவாஸ். ஆமாம் சார், அதுதான் பேசிகிட்டு இருக்கோம் சார். அந்த அக்ரிமெண்ட் என்கிட்ட இப்போ காப்பி இருக்கா, ஐ கேன் ஃபார்வர்ட் இட் டு ஆல் ஆஃப் யூ. சார் கவுன்சிலில் மண்டே மீட்டிங் இருக்குது சார், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆமாம் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்ரெடி யார் வாங்கினாங்களோ ஆல்ரெடி தீபாவளிக்கு திமிர் பிடிச்சோன்னு ஆல்ரெடி அவுட் ரேட்டுக்கு வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்காத அவங்களும் ஹோல்டே இருந்தாங்க. நேற்றுலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பேப்பர் ஆட் வந்தாலும் இந்த மாதிரி அவங்க வந்து கன்ஃபார்மாக வராங்க. இவரை ட்விட் சார், தியேட்டருக்காக டைம் சைன் பண்ணி அனுப்பி விட்றோம் சார். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் சைன் பண்ணி அக்ரிமெண்ட் தருவாங்க இருக்கு சார். தியேட்டர் டேரக்டாக நாங்கள் டீல் பண்ண முடியாது சார், ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சார். ஆமாம் சார், ஆல்ரெடி இருக்கும்ல டிஸ்ட்ரிபியூட்டர், எல்லாமே கனெக்ட் பண்ணிருப்பாங்க எல்லாம் தியேட்டர்லையும். ஆமாம், கவுன்சில் இப்போவும் சொல்கிறாங்க, கவுன்சில் இப்போவும் சொல்கிறாங்க நோ மூவி வரலன்னா கவுன்சில் இப்போவும் சொல்கிறாங்க. அதை பற்றி பேசல சார், நான் எங்கள் மூவி பற்றி எங்களோட அது நாங்கள் எதுக்கு இந்த மாதிரி போய் கேள்வியெல்லாம் எதுக்கு கேட்கணும்னு நான் கேட்குறேன். அஃப்கோர்ஸ் சார், தட் ஆல்சோ இஸ் இன் க்வெஸ்சன் சார். இன்னொரு விஷயம் சார், இந்த மாதிரி இன்னொரு படம் வந்து உள்ள பூந்து வருதுன்னா வாட் வில் யூ டூ, ஹவு டு யூ சே இட்? அது அவங்கள தான் கேள்வி கேட்கணும். த்ரீ டைம்ஸ் கவுன்சில் மீட்டிங் போயிட்டு இருக்கு சார், லாஸ்ட் வீக்லேருந்து போயிட்டு இருக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. த்ரீ டைம்ஸ் அவங்க கூப்பிட்டாங்க, லாஸ்ட் வீக் கூட நான் தேர்ஸ்டே வந்தேன், கூப்பிட்டாங்க, பேசினாங்க, என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், நானும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் கழிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன், எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு, நானும் சொன்னேன். அவங்க வந்து இல்லை, எங்கள் வந்து அவுட் ரைட் ஒரு டிஸ்ட்ரிபியூட் வாங்கிட்டாரு, இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலன்னா எங்களை ரிலீஸ் பண்ண மாட்டேன், படம் வேணான்றாரு. நாங்கள் தெலுங்குலேயும் அதே டேட்டில் ரிலீஸ் பண்ணுவோம், அங்கேயும் பெரிய படம்லாம் வருது. ஸோ அவங்க கஷ்டத்தை அவங்களும் சொல்கிறாங்க. இது பிரச்சனை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பிரச்சனை, அதுக்குன்னு வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க சைடில் ஒரு பிரச்சனை இருக்கும். இது என்ன பிரச்சனை, ஒருத்தர் டேட் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை அவங்களை அப்படியே விட்டணும். இப்போ தீபாவளிக்கு அவங்க தான் டேட் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்படியே தீபாவளிக்கு வாங்கிட்டு அவங்க திரும்ப மாறுறாங்க. ஈவன் சர்க்கார் வருதுன்னு தெரியும் அவங்களுக்கு தீபாவளிக்கு, இது அப்படி இருந்து ஏன் தீபாவளி டேட் வாங்கணும், தியேட்டர் கிடைக்காது தெரிஞ்சு ஏன் டேட் வாங்கணும்? ஸோ அவங்க வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லை தியேட்டரிக்கல் சிஸ்டம் மாறி இருக்கு. சார் என்ன தான் இருந்தாலும் டேட் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்குற டேட் தான் ப்ரொடியூசர் கவுன்சில் தராங்க. அவங்களாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து நீங்கள் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணலை, நீங்கள் கேட்குற டேட் அவங்க ப்ரொடியூசர் கவுன்சில் தராங்க. அந்த டேட்லையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் உங்களுக்கு தியேட்டர் கிடைக்கணும்னு சொல்லி அப்போ நீங்கள் மாறி மாறி பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சின்ன படம். ஆக்சுவலி இந்த வீக்கில் வந்து எல்லாமே சின்ன படம் தான் ப்ரொடியூசர் கவுன்சில் கன்ஃபார்மாக சொன்னாங்க. சார் நீங்கள் பயப்படாங்க, எந்த பெரிய படம் காற்றின் மொழி, செய், சிந்தனை பேசுறடி டூ. அவர் இப்போ அவர் பேக் இன்னைக்கு அவர் பேக்கப் ஆகிட்டார். அவர் சொல்கிறார் சார் எனக்கு சூசைட் பண்ணுறது சமன் சார் ஃபோனில் சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும், ஏன்னா ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக ரூமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, திருமூர் பிடிச்சி வருது சார், தயவு செஞ்சு வராதிங்க, தியேட்டர் கிடைக்காது, யார் யார் எங்களுக்கு தரேன்னு சொன்னாங்களோ தியேட்டர் கிடைக்காது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க சார், நெக்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் தான் சார், புது டேரக்டர் புது ப்ரொடியூசர் யாராக இருந்தாலுமே மார்க்கெட்டில் வந்து ரீச் ஆகுது ரொம்ப கஷ்டம் தான் சார். இப்போ படம் ஹிட் ஆகி நீங்கள்லாம் பார்க்க வருவீங்க, ஒரு புது படம் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு மார்க்கெட்டே அப்படியான இருக்குது, டிபெண்டிங் த ஹீரோ, டிபெண்டிங் த ஹீரோயின் தான் பிஸ்னஸ் நடக்குது. ஸோ ஒரு புது படம் ஒரு கண்டென்ட் ஒரு கொண்டு வராங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ரிலீஸ் பண்ணுறது, பிஸ்னஸாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி வந்து நம்ம வரோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு பேஷனில் வரோம், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வரோம், இதுதான் நடக்குது. எனிவே மண்டே கூப்பிட்ருக்காங்க, பார்ப்போம். இன்னும் ஸ்டில் தே டிடன்ட் அக்ரி தே ஆர் சேயிங், பட் இன்கேஸ் மேபி இந்த சித்திரம் பேசிட்டு பேக்கப் ஆகிட்டாருங்கிறனால அந்த ஒரு பாயிண்ட் வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ ப்ரொடியூசர் கொஞ்சம் போனால் தான் தெரியும். ஆனால் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட யார் யார் பை பண்ணாங்களோ எஃப்எம்எஸ் மொதற்கொண்டு பை, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துக்கோங்க, தள்ளி வந்துக்கோங்க, அது மாதிரி சொல்கிற எல்லாமே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது ஆல்ரெடி அவங்க வாங்கி வச்சனால தான் இந்த பிரச்சனை. ஏன்னா நவம்பர் இது அவங்களுக்கும் இது டைம் லேட் பண்ண முடியாது இல்லையா, ஆல்ரெடி தீபாவளிக்கு வாங்கிட்டாங்க அவங்க, அவங்களும் பேமெண்ட் வாங்கிட்டாங்க, அவங்களும் ரிலீஸ் பண்ணி ஆகணும், பைசா எடுத்தாகணும். ஸோ வேறு வழி இல்லை அவங்களுக்கும். ஆமாம் சார், அஃப்கோர்ஸ் சார், இப்போ
சார் பட் ஹவு டு யூ கெட் த இமிடியட் நெக்ஸ்ட் ஸ்லாட் சோ இத நீங்க எழுதணும் சார் இது மத்தவங்களுக்கு தெரியாம நீங்க எழுதணும் சார் ஆமா சார் அது ஆஃப் கோர்ஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார் அத சீர்படுத்தணும் சார் அத தான் நான் சொல்ல வரேன் அண்ட் சார் தள்ளி போனாலும் அது எப்படி அடுத்த ஸ்லாட் பிடிக்கலாம் அது எப்படி சார் நாங்களும் இந்த மாதிரி வெயிட் பண்ணிருக்கோம் புரியுது சார் கரெக்ட் ஏன் திமிரு பிடிச்சவங்க ஏன் தியேட்டர் கிடைக்கல கரெக்ட் திமிரு பிடிச்சவங்க ஏன் தியேட்டர் கிடைக்கல அத தான் அவங்களும் சொல்றாங்க சோ இதனால தயாரிப்பு சங்கம் சரியா கிடைக்கல ஓகே சார் இது வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இது வரைக்கும் சார் இண்டிவிஜுவலா யாரா இருந்தாலுமே கோர்ட்டுக்கு போகலாம் சார் இண்டிவிஜுவலா யாருமே யாருக்குமே இங்க டெமோக்ரஸி யாருமே யாரையும் தடுக்க முடியாது ஈவன் கவுன்சிலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல உங்களுக்கு நியாயம் வேணா நீங்க கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும் கோர்ட்டுக்கு போகல லீகலா யாரு யாருக்கு இல்ல எல்லாமே லீகலா கான்ட்ராக்ட்லயே இருக்கு சார் அது கான்ட்ராக்ட்லயே இருக்கும் சார் சார் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மண்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் டிசிஷன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் we'll have to decide our team will sit and decide sir enna pandrathu but indha mari nadandha idhu oru mari it's not right i don't think it is right sir innor slot vandu okay neenga unga padam release pannum okay neenga adutha slot eppadi pidipinga adutha slot la dhaan naanga release pannuvom adutha slot and january and december illa illa and slot dhaan pidipanga eppadi sir adu producer council decide pannum okay ungala diwali edha kadikalaya okay we'll find another date for you in the date ku november 16 indha moonu padam varudhu idhu dhaan release aanum illa adu adhil indha oru padam thookunga inga padam podunga adu eppadi sir adu eppadi panna mudiyum அது பண் அது எங்கள் கையில் இல்லையா அது ப்ரொடியூசர் கவுன்சில் டிசைட் பண்ணும் சார் அதெல்லாம் கேட்போம் சார் பட் சார் ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்டில் சப்போர்ட்டிங் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து அவங்க இன்னும் தரல அவங்க என்ன சொல்கிறாங்க யார் சார் சொன்னாங்க அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் தே சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆனால் இருந்தாலும் திமிழ் பிடிச்சன்னு வரோம் நாங்கள் வருவோம் தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் 16 தானே சார் ப்ரொடியூசர் கவுன்சில் புக் பண்ண தர சொல்லி நாங்கள் சொல்லலை சி சித்தாக்கத்தி எல்லாம் அதுக்கப்புறம் ஜனவரி போயிருப்பா இப்படியே ஒரு வருஷம் அப்படியே போயிட்டு மாறி மாறி போயிட்டு இருக்கோம் சார் என்னன்னா சின்ன படம் இந்த மாதிரி அவங்க புதுசாக ஒரு டேரக்டர் புது டேரக்டர் புது ப்ரொடியூசர் மூணு நமக்கு வந்து ஸ்டாண்டாக நிற்க முடியல அவ்வளோதான் இந்த லெட்டர் எதுக்கு அப்போ வை டு வி ஹேவ் திஸ் லெட்டர் அண்ட் வை ஃபாலோ திஸ் சும்மா வி கேன் செலக்ட் ஒரு டேட் செலக்ட் பண்ணி நம்மளே ரிலீஸ் பண்ணலாம்ல சார் ஒரு ஃபாலோ பண்ணுறோம் சார் ஒரு ஆர்டர் போயிட்டு இருக்கு எதுக்கு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும் அப்படி கூட கேட்கலாம் அந்த மாதிரி இட் இஸ் ரெக்யர்ட் இட்ஸ் அ ரூல் லா ஃபாலோ இட் ஸோ அந்த மாதிரி சார் சில லாஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எல்லோரும் இது இப்போ புதுசாக ஒரு நியூ சேஞ்ச் வந்துட்டுருக்கு மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் ஹவு இட் ஃபார்ம் சார் ஸ்டெபிலிட்டி ஃபார்ம் ஆகணும் இல்லையா அது புது ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் மூவிலாம் ரொம்ப கஷ்டம் சார் வெளியில் வருது ரொம்ப கஷ்டம் எல்லாத்துமே தெரியும் அது அதான் ஃபேக்ட் அப்படி இருக்கும்போது போட்டு போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது யாருக்குமே இப்போ ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெரியும் மார்க்கெட்ல தெரியும்னா ஒன்றும் விஷயம் இல்லை புதுசாக ஒருத்தவங்க வரங்களுக்கு கான்டாக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது சார் நம்ம இண்டஸ்ட்ரி வளரணும் சார் இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வரணும் சார் நிறைய படங்கள் எல்லாம் பண்ணணும் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஓகே பட் புதுசாக வரணும்ல சார் நியூ இட் பிகம் அ லார்ஜர் மார்க்கெட் எனிவேஸ் சார் இதுதான் எங்களோட சின்ன வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு வாட் கேன் பி டன் ப்ளீஸ் லெட் த மீடியா நோ உங்களுக்கு அந்த பவர் இருக்கு அண்ட் ஆல்ரெடி ஐம் ஹியர் இன் திஸ் சுச்சுவேஷன் ஸோ ரொம்ப டல் ஐ டோன்ட் ஃபினிஷ் இட் வந்து ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் டீம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஆர்வத்தோடு நாங்கள் இதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படம் வந்து வரணும் ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் எல்லாருக்கும் இந்த டீமில் வந்து ஐ அ பிக் தேங்க்யூ டு மை ப்ரொடியூசர் மனு ராஜ்பாபு சார் யூனோ அஞ்சல் எவ்ரி ஒன் ஹூஸ் பீன் சப்போர்ட்டிங் அஸ் இன் திஸ் ஃபில்ம் பிக் தேங்க்யூ ஷானவாஸ் பாய் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சினிமாட்டோகிராஃபி டீம் எல்லாரும் ஆக்ஷன் ஃபைட் மாஸ்டர் ஸ்டானர் சாம் எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்யூ ஐ ரியலி ஹேட் அ கிரேட் டைம் இந்த சரவடி சரவணன் நீங்கள் பார்த்தீங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருக்கும் எனக்கு ரொம்ப யூனோ ஐ புட் இன் மை சோல் இன் டு திஸ் கேரக்டர் ஸோ இந்த படத்தை போய் பாருங்கள் ஐ ஹோப் திஸ் கம்ஸ் ஆன் 16 தென் யூனோ ஐ ஹோப் யூ லைக் இட் டூ வாட்ச் இட் தேங்க்யூ